2030 ஆண்டிற்குள் ரஷ்யா நேட்டோவை தாக்கும் எனவும் உக்ரைனின் மேற்கத்திய ஆதரவு நாடுகளை நாச வேலைகள் மூலம் சீர்குலைக்கும் முயற்சிகளை ரஷ்யா முடக்கிவிட்டுள்ளதாகவும் ஜெர்மன் உளவுத்துறை தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உக்ரைனின் இரண்டாவது பெரிய இராணுவ ஆதரவு நாடாக ஜெர்மனி இருக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆளணிகள் மற்றும் ஆயுதங்களை பொறுத்தவரை ரஷ்ய படைகள் நேட்டோவிற்கு எதிராக இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் தாக்குதலை நடத்தும் திறன் கொண்டதாக இருக்கும் என பிஎன்டி வெளிநாட்டு உளவுத்துறை தலைவர் புரூனோ கால் நாடாளுமன்ற விசாரணையில் தெரிவித்துள்ளார். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தாம் ரஷ்யாவுடன் நேரடி மோதலில் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் அமெரிக்கா தலைமையிலான இராணுவ கூட்டணியுடன் நேரடி மோதலை ரஷ்யா விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாஸ்கோவிற்கும் அமெரிக்கா தலைமையிலான இராணுவ கூட்டணிக்கும் இடையே ஒரு நேரடி மோதல் ரஷ்யாவிற்கு ஒரு விருப்பமாக மாறுவதாகவும் கால் தெரிவித்துள்ளார். இதேவேளை உக்ரைன் படையெடுப்பின் பின்னணியில் ரஷ்யாவிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் குறித்தும் ஜெர்மனியின் உள்நாட்டு மற்றும் இராணுவ உளவுத்துறை தலைவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். ஜெர்மனியில் ரஷ்யாவின் உளவு நாச வேலைகள் தரம் மற்றும் அளவு ஆகிய இரண்டிலும் அதிகரித்து வருவதாக உள்நாட்டு உளவுத்துறை தலைவர் தாமஸ் ஹால்டன்வாங் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவும் தவறான தகவல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளதுடன் முக்கியமான இடங்களில் உளவு பார்க்க ட்ரோன்களை அனுப்பியுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு சலுகைகளுடன் ஆட்சேர்ப்பு செய்ய விரும்புவதாகவும் ஹால்டன்வாங் அறிவித்துள்ளார். இதனிடையே ஜெர்மன் ஆயுதப்படைகளை குறிவைத்து ரஷ்யாவின் உளவு மற்றும் நாச வேலை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இராணுவ உளவுத்துறையின் தலைவர் மார்டினா ரோசன்பேக் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனுக்கு ஜெர்மன் ஆயுதங்களை வழங்குவதை உளவு பார்ப்பது இராணுவ பயிற்சி மற்றும் ஆயுத திட்டங்களின் கண்காணிப்பு ஆகியவை ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் உள்ளடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் உளவுத்துறை தலைவர்கள் மூவரும் ஜெர்மன் மண்ணில் உள்ள ஏனைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ரஷ்ய நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு கூடுதல் அதிகாரங்களை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.